வணக்கம். மலர்களால் மலர்வோம். பிரபஞ்ச அறிவியலில் பாடங்களில் மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் பஞ்சபூத தத்துவம். இப்போது பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம் அல்லது மரம், மறுபடி நெருப்பு, இந்த சுழற்சி அப்படி தான் தொடங்கி முடிவடைகிறது. ஒவ்வொரு நாம் பார்க்க முடியாத, நம்ம கண்ணுக்கு புலப்படாத எல்லா விஷயங்களிலுமே பஞ்சபூதங்கள் கலந்துருக்கு. நம்ம உடம்புலையும் பஞ்சபூதம் இருக்குது. இப்போது நெருப்புக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு உறுப்பு இருக்குது, நீருக்குன்னா ரெண்டு உறுப்பு, இந்த மாதிரி உறுப்புகள் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த நெருப்புக்கு அப்படின்னு இருக்கிற உறுப்பு அப்படின்னா நெருப்புக்கு மட்டும்தான் அந்த உறுப்பு வேலை செய்யுமானா, அப்படி கிடையாது. பஞ்சபூதமும் அந்த உறுப்புக்குள்ளே இருக்கும். நெருப்பாற்றல் அதிகப்படியாக அதுலேருந்து தூண்டப்பட்டு அது அதுக்கு தலைமைத்துவமாக அதுக்கு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி அது இயங்கும். அந்த தத்துவத்தில் தான் ஒன்றுக்குள்ளே எல்லாமே இருக்கிறது தான் பஞ்சபூதம். நமக்குள்ளே பஞ்சபூதம் இருக்குது. ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்குள்ளும் இன்னும் பஞ்சபூதம் இருக்குது. நெருப்புக்குள்ளே எல்லா மற்ற நான்கு பூதங்களும் இருக்குது. காற்றுக்குள்ளே மற்ற நான்கு பூதங்களும் இருக்குது. நீருக்குள்ளே மற்ற நான்கு பூதங்களும் இருக்குது. நிலத்துக்குள்ளே மற்ற நான்கு பூதங்களும் இருக்குது. அப்போது எல்லாம் இணைந்த பஞ்சபூதம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பஞ்சபூத தத்துவத்திலிருந்து மலர் தீர்வுகளை அணுகுனா எப்படி இருக்கும்? கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இது, ஒரு தேடல். இது ஒரு நம்ம பார்க்க போகிற புதிய பாடம். உங்கள் கேட்டறிதலை, உங்களோட லிசனிங்கை இன்னும் விரிவாக்கி கொள்ளுங்கள். பிரபஞ்சம் அதிகமாக விஷயங்களை கொடுக்கறதுக்கும் வெளிப்படுத்துவதற்கும் ஆர்வமாக இருக்கிற மனிதர்களை பொறுத்தும், ஆர்வமாக இருக்கிற அந்த ஸ்பேஸை வச்சுமே நிறைய விஷயங்களை வெளிப்படுத்த இன்னும் அது ஆர்வமாக இருக்கும். உங்கள் இடத்துல தேவை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சப்ளை ஜாஸ்தியாக கொடுக்கப்படும். அது உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ ஆசையாக இருக்கீங்க, ஆர்வமாக இருக்கீங்கிறத பொறுத்து விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்படும். இதை நாங்கள் ஏதோ பகிர்ந்துக்கணும் அதனால் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எவ்வளோலாம் தேவை இருக்கோ அதை பொறுத்து தான் எங்ககிட்டருந்து வருங்கிறதும் ஒரு மிகப்பெரிய உண்மை. உங்களை திறந்து கொடுங்கள், நாம் கற்றுக்கொள்வோம். நன்றிகள். டாக்டர் ஃபாட்டிமா.